தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்வதற்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் புஷ்பராஜ் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். புஷ்பராஜ், விவரம் என்ன? விஷ்ணு, அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில புத்தாண்டு துவங்கி, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறந்திருக்கும் 10 நாட்கள் உட்படாத 11ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி கும்பிடுவதற்கு தேவையான டிக்கெட்டுகளை 300 ரூபாய் டிக்கெட்டுகளை தேவஸ்தான நிர்வாகம் இன்று ஆன்லைன் மூலம் விற்பனை செய்தது. அந்த டிக்கெட்டுகளில் கரோனா கட்டுப்பாட்டு நிபந்தனைகளை கண்டிப்பாக பக்தர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும், திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் 2 டோஸ் கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றுகளை உடன் எடுத்து வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அது பற்றி அதிகாரப்பூர்வமாக வழக்கமாக தேவஸ்தான நிர்வாக ஊடகங்களுக்கு முதலில் தெரிவிக்கும் அதுபோன்ற தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த தகவல் காரணமாக பக்தர்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே பக்தர்கள் உடன் கொண்டு வருவதா வேண்டாமா என்பது பற்றிய பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். விஷ்ணு, புஷ்பராஜ், இது வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையில் மட்டும்தானா, அல்லது இன்றிலிருந்தே இது நடைமுறைக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? விஷ்ணு, அது தேவஸ்தான உயரதிகாரிடம் இதை பற்றி பேசிய போது அவர்கள் இதை பற்றி இன்னும் நாங்கள் உறுதியான முடிவை எடுக்கவில்லை, அடுத்த வாரம் அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் இது பற்றி ஆலோசனை நடத்தி அதன் பின் முடிவெடுக்க இருக்கிறோம் என்று தேவஸ்தான உயரதிகாரிகள் கூறுகின்றனர். அப்படி இந்த கட்டுப்பாட்டு நிபந்தனைகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் மத்திய அரசின் மறு அறிவிப்பு ஒருவரை இது நடைமுறையில் இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது. விஷ்ணு, நன்றி புஷ்பராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.